ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल्पुणेसूरयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி மின்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்ரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணு நாளே ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய புகழிலே ஆழ்வார்கள், லீலா விபூதியிலே ஆழ்வார்கள், ஆச்சரிய சேஷ்டிதங்களிலே ஆழ்வார்கள், அற்புதமான தமிழிலே ஆழ்வார்கள். தமிழ் என்ற அமுதத்தை வைத்துக் கொண்டு தன்னேரில்லாத ஆறா அமுதனாகிய எம்பெருமானை அற்புதமாக அனுபவிக்கிறார்கள். இன்று ஒரு இறைச்சொல் என்ற ஒரு தலைப்பிலே கண்டண்டமோ என்ற ஒரு சொல் இன்றைய இறைச்சொல்லாக அமைகிறது. கண்டண்டமோ, தண்டம் என்பது தண்டனை என்ற பொருளிலே வருகிறது. சாம வேத தான தண்டம் என்றுதான் சொல்லுவார்கள், நான்கு உபாயங்கள் என்று. தண்டம் என்பது தண்டனை கொடுப்பது. கண்ட தண்டமோ, நான் பார்த்ததினாலே ஏற்பட்ட தண்டனையா, நான் கண்டதற்கு கிடைத்த தண்டனையா என்று ஆழ்வார் பெருமான் பேசுகிறார். எந்த ஆழ்வார்? திருமங்கை மன்னன் திருவாய் மலர்ந்தருடைய பெரிய திருமொழியிலே 11-10 முதல் திருமொழியிலே வரக்கூடிய ஒரு சொல் இது. கண்ட தண்டமோ, திருமங்கை ஆழ்வார் எல்லா திவ்ய தேசங்களையும் அனுபவித்து பிறகு இந்த 11-10 பரபதம் செல்ல வேண்டிய வேகத்திலே இருக்கிறார். எம்பெருமானிடத்திலே பலவாறு ஊடல் கொண்டார், தூது அனுப்பினார், மடல் ஊர்ந்தார், இப்படி எவ்வளவோ செயல்களை செய்து எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற ஆசை. ஆனால் பகவான் இன்னும் அவரிடத்திலே அற்புதமான பிரபந்தங்களை பெற வேண்டும் என்ற ஆசையினாலே காலம் தாழ்த்துவதாக சொல்லப்படுகிறது. அப்படி ஆழ்வார் பெருமான் இந்த பதிகத்திலே 11-10 அதாவது 11-10 முதல் திருமொழியிலே இந்த ஒரு அற்புதமான வார்த்தை கண்ட தண்டமோ. எம்பெருமான் அருமையான லீலா வினோதங்களை செய்கிறான் ராமகிருஷ்ண அவதாரங்களிலே. அதையெல்லாம் சொல்லி சொல்லி எம்பெருமானே இன்னும் மனம் இறங்கவில்லையா என்று ஏங்குகிறார் இந்த பெண்மணி. அதிலே முதல் பாசுரமாக ஒரு பாசுரம் வருகிறது. குன்றம் ஒன்று எடுத்து ஏந்தி மாமலை அன்று காத்த அம்மான் அறக்கரை வென்ற வில்லியார் வீரமே கொலோ தென்றல் வந்து தீ வீசும் என் செய்கிறேன். தென்றல் என்பது தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றிற்கு பெயர். வாடை என்றும் வடக்கே இருந்து வர காற்றையும், அதே போல கோடை என்றும் கொண்டல் என்றும் மேற்கு கிழக்கிலே வரக்கூடிய காற்றை சொல்லுவார்கள்.
தெற்கு பக்கத்தில் வரக்கூடிய காற்றுக்கு தெண்டல் என்று பெயர். தெண்டல் என்பது இனிமையாக இருக்கும், மென்மையாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் எம்பெருமானை பிரிந்திருக்கக்கூடிய, பிரிந்து நோவுபடக்கூடிய இந்த பிராட்டிக்கு இந்த தென்றலானது தீ போல வந்து வருத்துகிறதாம். தென்றல் வந்து தீ வீசும் என் செய்கேன். ஓ, இந்த எம்பெருமான் குன்றமுண்டு எடுத்து குளிர்மழை காத்து அந்த இந்திரனை எதிர்த்தார். இந்திரனை எதிர்ப்பதற்கு தன் வீரத்தை காட்ட குன்றத்தை எடுத்து குளிர்மழை காத்தார். அரக்கர்களை வெல்வதற்கு வில்லெடுத்தார். அப்படியானால் இங்கே எம்பெருமான் இந்திரனிடத்திலும் அரக்கரிடத்திலும் காட்டக்கூடிய ஒரு வீரத்தை என்னிடத்தில் எப்படி காட்டுகிறார்? இயல்பான தென்றலை, மென்மையான தென்றலை, குளிர்ச்சியான தென்றலை தீயாக மாற்றி வீசும்படி செய்கிறாரோ? தென்றல் வந்து தீ வீசும் என் செய்கிறேன். இது வீரமே கொலோ. எளியார் மேல் வலியார் வருத்துவது வீரமா? அடுத்த பாசுரத்திலேதான் நம்முடைய அற்புதமான ஈரச்சொல் வருகிறது. காருவார் பணி கடலும் தாருமார்வமும் கண்ட தண்டமோ, தாருமார்வமும் கண்ட தண்டமோ, சோருமாமுகில் துளியினூறு வந்து ஈரவான் ஈருமென்னையே காரும் வார்பன்னவன். எம்பெருமான் குளிர்ச்சியான காலமேகம் போலே மேகத்தை நீகுண்ட மேகமாக இருக்கிறான். பறந்து குளிர்ந்த கடலை போல இருக்கிறான். காரும் வார் பனி கடலும் அன்னவன், அப்படிப்பட்ட எம்பெருமான். அவனுடைய தாரும் ஆர்வமும் கண்ட தண்டமோ, அவன் அழகான மாலை, அந்த திருச்சுழாய் மாலை. இந்த பாசுரங்களிலெல்லாம் இந்த பதிகத்திலே முக்கியமாக திருச்சுழாயை அதிகமாக பேசுகிறார். அந்த திருச்சுழாய் மாலை, அந்த மாலையனின் இந்த மார்பு, மார்பினாலே மாலைக்கு அழகா, மாலையினாலே மார்புக்கு அழகா சொல்ல முடியாது. பரஸ்பரம் ரிச்சுவல். அப்படி இந்த மாலையினாலே நீண்ட மாலை நெடுமால் அவன் அணிந்தது, நெடுமாலை அது பரந்த மார்பு. பாழியம் தோளுடைய பத்மநாபன் வரை போன்ற மலை, அப்படி மலை போன்று இருக்கக்கூடிய அந்த திருமார்பிலே அழகான துளசி மாலை காணப்படுகிறது. இதை அனுபவிக்கிறார். தோல் கண்டார் தோளே கண்டார், தொழுகள கமலமன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார் என்று மிதிலையிலே ராமனை அனுபவித்தது போல இந்த பிராட்டி அனுபவித்தாராம். அந்த பார்த்த பாவத்திற்கு இந்த தண்டனையா? என்ன செய்கிறாராம்? ஈரவாடைதான் என்ன ஈரும் சோறு மாமுகில் துளியினோடு வந்து இரவா என்ன ஈரும். காலமேகத்தினுடைய குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சியோடு சேர்ந்த வாடை காற்றானது என்னை வருத்துகிறது. முதல் பாசுரத்திலே சொல்லும் பொழுது தென்றல் தீயாக மாறி என்னை வருத்துகிறதே எம்பெருமானே, நீ என்னை அருள் செய்ய மாட்டாயா என்று கேட்டாள். கண்ட தண்டமோ, உன்னை பார்த்த பாவமா இது, பார்த்ததனாலே இப்படி என்னை கஷ்டப்படுத்த வேண்டுமா, துன்பப்படுத்த வேண்டுமா, மருத்துவரை செய்ய வேண்டுமா? அது மட்டுமா? சங்குமாமை சங்குமாமையும் தளருமே நிமேல் திங்கள் வெங்கதிர் சீருமென் செய்கேன் பொங்கு வெண்டிரை புணரி வண்ணனார் கொங்கலந்ததார் குகுமென்னையே. சந்திரன் குளிர்ச்சியானது, ஆனால் சந்திரன் இப்பொழுது எம்பெருமானே உம்மை பிரிந்திருப்பதனாலே அது சீறுகின்றன. ஏற்கனவே என் அலையும் சங்கும் மாமையும் என் நிறமும் என் நிலையும் என் இயல்பும் தளர்ந்து இருக்கிறேன். போதாததற்கு அந்த திருச்சுழாய் மாலை என்னோடு போர் செய்ய அழைக்கிறதே என்கிறார். கொங்காலந்ததார் என்னை கூவுமின் செய்கேன். அது மட்டுமல்ல, சந்திரனுடைய கிரணங்கள் ஏன் சீறுகிறது?
அதாவது அந்த சந்திரனுக்கு இயல்பான குணம் குளிர்ச்சி. அது ஏன் சீருகிறது என்றால், எம்பெருமானே நீதான் அதற்கும் காரணம் என்கிறாள். ஆங்கோராய் குலத்துள் வளர்ந்து சென்று ஆங்கோர் தாய் உருவாகி வந்தவள் கொங்கை நஞ்சுண்ட கோயின்மை கொலோ திங்கள் வெண்கதிர் சீருகின்றதே. எம்பெருமானே, உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் வளர்ந்தாய் நீ. அப்படி கோகுலத்திலே வளரும் பொழுது தாயைப் போல யசோதையைப் போல ஆட்சியைப் போல வடிவு பூண்ட ஒரு புதனை என்று அரக்கி தன் முளையிலே நஞ்சை ஊட்டி உன்னை அழிக்க வந்தால் நீ நஞ்சுண்ட அந்த தாயை மருகுவது போல குழந்தையைப் போல பால் குடிப்பது போல அவர் உயிரை குடித்தாய். அதே போல என்னை நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? சந்திரனுடைய கொடிய கிரணங்களை விட்டு சீர செய்கிறாய். அது மட்டுமல்ல, இதற்கு இன்னொரு காரணத்தை அடுத்த பாசையை தொடர்ந்து பேசுகிறார். மங்குள் மாமதி வாங்கவே கொலோ பொங்குமா கடல் புலம்புகின்றதே. இந்த சந்திரன் சூடாகி இருக்கிறது. சந்திரன் தன் குளிர்ச்சியை இழந்து விட்டிருக்கிறது, என்னை வருத்துகிறது. அது மட்டுமல்ல, இந்த கடலிலே சந்திரன் ஒளிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சந்திரனை, அதை மதி என்று சொல்வது, அற்புதமான ஒரு அழகான ஒரு நயத்தை, தமிழ் சொல் நயத்தை இங்கே ஆழ்வார் பயன்படுத்துகிறார். மதி என்றால் அறிவு என்று பொருள். கடலிலிருந்து மதியை எடுத்து கொண்டதனாலே மங்குளாமதி வாங்கவே கொலோ பொங்குமா கடல் புலம்புகின்றதே. மதியை இழந்ததால் கடல் பொங்குகிறது போல இருக்கிறது என்று இன்னொரு காரணத்தையும் இங்கே சொல்லுகிறார் ஆழ்வார் பெருமான். மீண்டும் ஏழாவது பாசுரத்திலே கண்ட தண்டமோ என்று, இந்த பத்து பாசுரங்களிலே இரண்டு இடங்களிலே கண்ட தண்டமோ கண்ட தண்டமோ என்று வருகிறதை நாம் ரசித்து அனுபவிக்க வேண்டும். எம்பெருமான் திருமங்கை மன்னனுக்கு காட்சி கொடுக்காதனாலே, பிரிவு துன்பத்தினாலே வருத்துவதனாலே தென்றல் மதி அங்கே உள்ள அன்றில் பறவை அத்தனையும் இயற்கை, எந்தெந்த இயற்கை பொருள்கள் எல்லாம் இனிமை பயக்குமோ அதெல்லாம் நேர்மாறாக பிராட்டிக்கு துன்பம் அளிக்கிறது. அதே நிலையிலே இங்கே சொல்லுகிறார் ஏழாவது பாசுரத்திலே, பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர, பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர மேவி நின்று நான் கண்ட தண்டமோ. பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர மேவி நின்று நான் கண்ட தண்டமோ, வீவிலைங்கனை வில்லி அம்பு போத்து அவியே இலக்காக எய்வதே. பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர, அழகாக பேசுகிறார். பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர எம்பெருமான் அழகாக கருள் மேலே ஏறி வருகிறார். பறவையேறும் பரம்பொருளா அந்த எம்பெருமான். அற்புதமாக வேத விளக்காக இருக்கக்கூடிய வைணத்தேயன் மேல எழுந்தள்ளி வருகிறார். பூவை வண்ணனார் புள்ளில் மேல் வர மேவி நின்ற நான் கண்ட தண்டமோ. அப்படி அந்த கருடன் மேலே வரக்கூடிய எம்பெருமானை ரசித்தேனே, என்னை மறந்து எம்பெருமானை பார்த்து பார்த்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் நனி நிறமும் கண்டேன் என்று ரசித்தேனே, அதற்கு தண்டனையாயுது. விவிலையிங்கனை வில்லியம்பு போத்து. எம்பெருமானும் பூவை வண்ணனார், மன்மதனும் தன் கையிலே பூக்களால் ஆகிய கனைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஐங்கனை வில்லி, ஐந்து பூக்களாலான கனையை வைத்துக் கொண்டிருக்கிறான் மன்மதனானவன். இப்பொழுது என்ன செய்கிறான்? அந்த பூங்கனைகளை அம்பு கோத்து ஆவியே இலக்காக எய்வது. என் கண்ணை இலக்காக, என் உடலில் இருக்க அங்கங்களை இலக்காக அவன் எய்தால் பரவாயில்லை, என் உயிரையே அவன் எய்கிறானே. ஆவி ஆவியே இலக்காக எய்வது. இப்ப புரிகிறது
போய் வண்ணனார் புள்ளின் மேல் வர இதனாலே தானாக நினையானில் தன்னிணைந்து ஐவேற்கு ஒரு மீனாய கொடி நெடுவேல் வழி செய்ய மெலிவேனோ என்று ஏற்கனவே திருவாலிப்பதிகத்தில் பேசியிருக்கிறார். இங்கும் சொல்லுகிறார், எம்பெருமானே காமன் என்னை நெய்கிறானே, தென்றல் என்னை நெல்கிறதே, சந்திரன் என்னை நெல்கிறதே, இப்படி இதுக்கெல்லாம் காரணம் கண்ட தண்டமோ, உங்களை பார்த்ததுதான் காரணமா, அது மட்டுமா, நாள் என்ற அற்புதமான சொல்லை வைத்துக் கொண்டு அழகாக பேசுகிறார் நம்முடைய கல்வியன். மாலினம் துழாய் வருமென் நெஞ்சகோ, மாலினம் துழாய் வருமென் நெஞ்சகம், மால் இனம் துழாய் வரும் என் நெஞ்சகம், மாலினம் துழாய் வந்தெண்ணு புக கோலவாடையும் கொண்டு வந்ததோர் ஆலிவன்றிது காவலே. எனது நெஞ்சானது எம்பெருமாள் மேலே ஏற்பட்ட வியாபோகத்தினாலே காதல் மிகுதியினாலே அலைந்து கொண்டு திரிகிறது. மாலினம் துழாய் வரும் என் நெஞ்சகோ, மாலினம் வந்தல் முற்புக, அந்த எம்பெருமானுடைய அம் துழாய் அழகிய திருத்துழாய் மாலை என் நினைவுக்கு வந்துவிட்டது. எனவே நான் என்ன செய்கிறேன், அந்த திருத்துழாயை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். திருத்துழாயும் எம்பெருமானையும் பிரிக்க முடியாது. அந்த திருத்துழாய் எம்பெருமானுடைய அற்புதமான திருமேனியிலே எங்கு பார்த்தாலும் தாளினை மேலும் தோளினை மேலும் திருமுடி மேலும் அப்படி எம்பெருமானோடு கலந்து இருப்பது, அதை நான் நினைக்கிறேன். அப்பொழுது வாடைக்காற்றை கூட்டிக் கொண்டு வந்து விட்டது. எனவே அந்த வாடைக்காற்றினுடைய ஒரு சின்ன துளியானது என்னை நீர்த்துளியோடு சேர்ந்து வாடைக்காற்றும் சேர்ந்து என்னை வருத்துகிறதே. எனவே அப்படி சொல்லுகிறார் இங்கே, மாலினம் துழாய் வருமே நெஞ்சகம், மாலினின் துழாய் வந்தென் உட்புக. அதாவது சிறிய மலைத்துளியோடு அந்த வாடைக்காற்று வருகிறதா, வாடைக்காற்று என்பது ஊசி போல குத்துமா. எனவே அந்த வாடைக்காற்று யாரை வருத்தும் என்றால் தனியாக இருக்கக்கூடிய தலைவியை வருத்தும், தலைவனை பிரிந்திருக்கும் தலைவியை வருத்தும். அப்படி இங்கே அழகாக பேசுகிறார் நம்முடைய ஆலினான், கெண்டை உன் கண் துயிரும் என் நிறம் பண்டு பண்டு போலக்கும் மிகச்சீர் தொண்டரிட்ட பூந்தொலைவில் வாசமே வந்து கொண்டு வந்துமாகிலே. இப்படி எட்டு பாசுரங்களிலே கண்ட தன்மே நான் பார்த்ததற்கு தண்டனையா என்று சொன்னவர் ஒன்பதாவது பாசுரத்திலே அதற்கு ஒரு வழியை சொல்லுகிறார். இந்த என்னுடைய துன்பம் போக வேண்டுமானால் எம்பெருமானுடைய திருவடி இணைகளிலே பரவ பாகவதர் சம்பித்த திருத்துழாய் மலரின் பரிமளத்தை கொண்டு வந்து வண்டு ஊதுமாகில் என்னுடைய கண்களும் துயில் கொள்ளும், என்னுடைய மேனியும் பழைய நிறம் பெறும், மாமை மாறும் என்று சொல்லுகிறார். அப்படி இந்த கண்ட தண்டம் என்ற வார்த்தை சாதாரணமாக இது நாம் அதிகமாக அனுபவிப்பது கிடையாது. ஆனால் இங்கே இந்த கண்ட தண்டம் என்ற வார்த்தை, நான் கண்டதினாலே எனக்கு ஏற்பட்ட தண்டனையோ என்று அந்த நாயிகா பாவத்திலே நாயகி பாகவத்திலே அற்புதமாக பேசக்கூடிய திருமங்கை ஆழ்வாரின் பாசுரத்தை இன்று நாம் அனுபவித்தோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதி காம மகிழ்ந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகன்றிடுமோ, தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டினமா தெழவாய் தொழி சூழ்வ குருடாரண்யமே, மங்களம் கோசலேந்திராய மகனிய குணமேந்திரமத்தி சர்வபூமாய மங்களம் மங்களாதாரதலமரே மதாச்சாரிய புரோகமே கர்வைஷ பூர்வீராச்சாரி கக்கக்காயா சுமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லவாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனதே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.